ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் ஹோம் ஒர்க் பண்ண போகிறேன், அதனால தான் வீடியோ எடுக்க போகிறோம். ஒரு குட்டி பொண்ணு நான், எனக்கு இவ்வளோ ஹோம் ஒர்க் தந்திருக்காங்க. மேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹிந்தி கொடுத்துருக்காங்க, தமிழ் கொடுத்துருக்காங்க, லிட்ரஸி வேற இருக்கு. லிட்ரஸி இருக்கா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. ஆமா இருக்கு. அப்போ வந்து அப்போ இது இருக்கா, ஒர்க் புக் இருக்கா? எல்லாமே இருக்கு. எது ஒர்க் புக்கெல்லாம் ஈஸி கிடையாது, அதில் நிறைய பேஜ் இருக்கு. சரி, ஹோம் ஒர்க் பண்ணலாமா? அங்கே வீடியோக்குள்ள பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணலாம். இருங்க, மேக்ஸ் புக் எடுக்கிறேன். அப்போ அந்த மேக்ஸ் புக் எடுத்துக்கிடு. எனக்கு ரெஃபரன்ஸ் தண்ணி வச்சுருக்கேன், அதுதான் எங்கள் அப்பா. வாயா வா, வாங்க மேக்ஸ் பண்ணலாம். அதான் நேம் எப்படின்னா, இங்கே பாருங்க, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க, யூனிகார்ன் மாரி. தெரியுதா யூனிகார்ன்? இது என் ஃபேவரெட். நீயே தெரியல, அப்புறம் இந்த யூனிகார்ன் தெரிய போகுது பாரு. நீ உட்கார்ந்தா தான் தெரியுவ. இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவு தான் வச்சிருக்கேன். இத விட்டு வெளிய போனீங்கன்னா வெளிய போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. சரி வாங்க, கண்டினியூ பண்ணுவோம். ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் எப்படி மா வ்ளாக் எடுக்கிறது? போர் அடிக்கும்ல எல்லாருக்கும். பா, இத அப்படியே காமிச்சிட்டே எழுதலாம். நோ, இப்படி காமிச்சிட்டே எழுதலாம். நான் தெரிய வேணா, இந்த புக் மட்டும் தெரியும். எல்லாருக்கும் ஹோம் ஒர்க் இருக்கு, காலேஜ் போயிட்டு வரோம், ஸ்கூல் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப்பு வீடியோவே பார்ப்பாங்க. நீ அங்கேயும் வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்தா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சேனலை மூடிட்டு போயிடுவாங்க. புது விழாகல இந்த புக்கை அப்படியே காமிச்சுட்டே எழுதலாம். என்ன தெரியும், மூஞ்சி தெரிய வேணாம், புக்கு மட்டும் தெரியட்டும். புக்கில் தான் எல்லாமே இருக்கு புதுசு புதுசாக, அது அவங்க பார்க்கட்டுனால தான் இதை எடுத்தேன். சரி ஓகே, சரி பண்ணலாமா? Take your pencil. Where is your pencil box? உங்களுக்கு இந்த மாதிரி தான் நிறைய ஹோம் ஒர்க் தருவாங்களா? மகம் கமெண்ட் பண்ணுங்க. க்ளோசி ஐ, க்ளோசி ஐஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் எப்படி ஹோம் ஒர்க் எழுதுவ? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. மஷ்ரூம் மஷ்ரூம் நக்கலியா உனக்கு? ரைட் F against the fox. F against the fox. Where is the fox? Good girl. Fa ba ba fa fa ba fa. அது F? என்ன F, இத்தனை கோடு வருது? நீங்க யாரனா கொஞ்சம் சொல்லுங்க, இது F ஆனு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இதுதான் F னு சொல்றா. அசங்க பேத்ரே, இன்சல்ட் பண்ற? என்ன B against the biggest animal in the picture? இதுல எது biggest animal? யானை. யானைக்கு இங்கிலீஷ்ல என்னடா? Elephant. எழுது. Elephant-ஆ? நீ பாத்திருக்கியா எலிஃபண்ட்டா? எங்க பார்த்த? மூணா. மூணார்ல பாத்தியா? நைட்டுக்கு வரும். டும்பா படுமுக்குடு படும்பா படுமுக்குடு படும்பா படுமுக்குடுப்பா. நாளைக்கு போங்க ஸ்கூல்ல, இதே மாதிரி உங்க மேம் பாடுவாங்க ஹோம் ஒர்க்ல. எல்லாம் டும்பா படுமுக்குடு படும்பா படுமுக்குடு. டர்ன் நெக்ஸ்ட் பேஜ். இதுல என்ன இருக்கு? காமி. டிரா ட்ரையாங்கிள் அரௌண்ட் தி பெங்குயின்ஸ். இதுதாங்க ட்ரையாங்கிள். எங்க ஊர்ல இதுதான் ட்ரையாங்கிள், உங்க ஊர்ல இது ட்ரையாங்கிள் நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படி லூஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம கக்க 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 கக்கன்னு இருக்கா? மேடம் நீதான் மேடம். சொல்லு நம்ம ஹோம் ஒர்க் விளாக் எடுக்கலாம் சொல்லி பார்த்தேன். இதுக்கு ஒரு கேமரா, அந்த கேமரா ஹைட் பத்தாம அவங்களோட பென்சில் பாக்ஸ் அதாவது கிரையன்ஸ் பாக்ஸ்,
இங்க ஒரு லைட் வேற, இதுல இவ வேற நையா 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 நையான்றா. அது மட்டும் இல்ல, ஏசி வேற. அது எப்படிப்பா உடனே குளிருமா உனக்கு? தோருக்கு பேர் மேல இருக்கு டவல். என்ன பண்ண போற? நான் ஏசி டெம்பரேச்சர் கம்மி பண்றேன். ஏசி ஆஃப் பண்ணிடலாம் விடு. உட்கார். லைட் வேற, இந்த சப்போர்ட் இல்லாம இந்த பெட்டோட கார்னர் கால்ல நின்னுட்டு இருக்கு. இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? எப்ப வேணா விழும். ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப வயதா இருக்கு. கைஸ் ஸ்நாக்ஸ் முடிஞ்சி பிண்டிக்கு போவோம். நல்லா தூக்கி போடுறப்பா. என்ன ரொம்ப ஈஸியா இருக்கு, நாங்களாம் படிக்கும் போது ஒரு நோட் ஃபுல்லா எழுது எழுதுன்னு உயிர் எடுப்பாங்க. மாண்டட்டியா? ஐயோ மறந்து போச்சே. சோ ஹிந்தி நோட் புக் ஒல்லியா இருக்கு, இந்த நோட் புக் குண்டா இருக்கு. டா டைட்டுக்கு வேற சவுண்ட் கேட்க பாருங்க. எப்படி சவுண்ட் கேக்கலாம்? நம்ம தூக்கி போட கூடாது, படிப்பு வராது. அப்படி தான் எனக்கலாம் சொல்லி கொடுத்தாங்க. புக் வந்து தூக்கி போட கூடாது, புக் அமெரிக்க கூடாது, படிப்பு வராது அப்படினு சொல்வாங்க. ஏ வேற யான சான மரிச்சா படிப்பு வரமா? டீச்சர் சொல்லிருக்காங்களான்னு கேட்டாங்க. நீ மெச்சியா? நானா? நான் மெச்சனால தான் நல்லா படிச்சேன். ஏன்டா பச்சை போய் பேசுற? நல்லா மெரிச்ச, நல்லா படிச்சேன். மெரிக்கல என்னதுமா? என்ன சொன்ன மேம்ட்ட? சிரிச்சிட்டாங்களா உங்க மேம்? 1000 சப்ஸ்கிரைபர் வச்சு நீ எல்லாம் ஒரு விளாகரா ஓடு அப்படி சொல்லிட்டாங்களா? இப்ப இதுல என்ன பண்ணா, உயிர் எழுத்துக்கள் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். உயிர் எழுத்துக்கள் எது எது இல்லையோ அதை எழுதணும். அவ்வளவுதானே? எழுதிருவோம். எனக்கு ஈஸி பா இது. உயிர் எழுத்துக்கள் அப்புறம் ஐ, அப்புறம் அக்கு. அக்கு உயிர் எழுத்துக்கள் எவரும் குழந்தைங்களுக்கு தமிழ் வந்து அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா என் பொண்ணுக்கு தமிழ் நான் சொல்லு 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 பாத்தீங்களா, தமிழ்னு பேசினாலே ராக்கெட் உடுறன்றா பென்சில் எடுத்து. தாய்மொழி தமிழ கத்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்தரத்தையும் பழக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் என் பொண்ணுக்கு கத்து கொடுப்பேன். வாடாமு. எனக்கே ஈ தெரியாதே. இல்ல பா தெரிஞ்சது. பா தெரியா? பாத்தீங்களா இந்த வயசுல இது காப்பி அடிக்கு பாக்குது. ஏடி அல்ல பா தெரிஞ்சது. பெண்ணு எதுல பா அடிப்பாவி? சரி எழுது. கைஸ் இந்த பொண்ணு காப்பி அடிக்குது கைஸ். இப்பவே விஷமா இருக்கு. ஏய் அம்மா, அம்மா இந்த வீடியோ பாப்பா. அம்மா கிட்ட நான் சொல்லிடுவேன். அனிதா இங்க பாரு, அது வந்து டோர்ல ஒட்டி வச்சிருக்க அந்த ஸ்டிக்கரை பார்த்து ஈ எப்படி எழுதணும்னு எழுதுறா. ஏன் ஈ தெரியாது? அதுக்கா 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வைக்கிறது. ஏய் நீ அங்க பாக்காத, நான் அதை பிச்சு போட்டுருவேன். எக்ஸாம்ல இந்த மாதிரி அங்க ஒட்டி வச்சிருப்பாங்களா? அவங்க எழுதுவாங்க. யார் எழுதுவாங்க? உங்க மேம் உங்களுக்கு போர்டுல எழுதி போடுவாங்களா? எக்ஸாம்ல அத காப்பி அடிச்சு எழுதுவோம். அடிப்பாவீங்களா? தனியா எழுத மாட்டேன் மேம். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா? விஷாக்கா சொல்றா எக்ஸாம்ல போர்டுல எழுதி போடுவீங்களா? மேம் கிட்ட சொல்லிட்டேன். மேம் வீடியோ பாப்பாங்க உங்களுக்கு. அவங்க இந்த பேஜ்லாம் இருக்கலா தெரியலனா அவங்க சொல்லி தருவாங்க. தெரியாதுனா படிச்சிட்டு போணும். தெரியாதுனா சொல்லி கொடுக்க சொல்லி கத்துப்பீங்களா? ஆமா இன்னுமே
பெருசா ஐட்டனா சொல்லி தர மாட்டாங்க. நாங்க சின்ன பசங்க, அதனால இப்பதான் கத்துக்கிறோம். நீ என்ன பெரிய, நீ என்ன சின்ன குழந்தையா? இப்ப நானா காப்பி அடிச்சேன்? காப்பி அடிக்கிறது நீ. காப்பி நான் பண்ணுவேன். சரி, இந்த வயசுல வந்து இதெல்லாம் தெரியலன்னா தப்பு கிடையாது, பட் ஃபியூச்சர்ல இதெல்லாம் தெரியலன்னா அடி பின்னிடுவேன். ஏய், பாத்து பாத்து எழுதுடா. ஏய், பாப்பா எழுது, நான் போய் அங்க மறைச்சிக்கிறேன். இங்க ஒரு சார்ட் இருக்கு, இத பாத்து பாத்து தான் எழுதுடா. இவ இருங்க, நான் மறைச்சிட்டேன், மறைச்சிட்டேன், எழுது. அம்மா அம்மா, நோ மேம், போர்டில் எழுதிட்டோம், நீங்க எழுது. ஒரே நிமிஷம், நான் கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம் இருங்க. பாருங்க, இதுதான் வந்து என்ன லட்சணத்துல இருக்கு பாருங்க. இதுதான் ஓவா இந்த அம்மாக்கு. அப்பா பின்னா டஸ்ட்பின்லாம் இருக்கு, பயம் பாத காமிக்கிற. வீடுனா அப்படிதான் இருக்கும், அதுக்காக வீட்டுல டஸ்ட்பின் இல்லாமல இருக்கும். இப்போ எழுது. ஓ வாய், பாரு இங்க இருந்து வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகலாம். ஓ தெரியாது, ஈ தெரியாது, ஈ தெரியாது, ஊ தெரியாது. தமிழே தெரியல விஷயமா உனக்கு? இங்கிலீஷ்லாம் கரெக்டாக எழுதிடுற, நம்பர்ஸ்லாம் கரெக்டாக எழுதுற, ஏன் இப்படி தமிழ் தெரியாமல் இருக்க? ஹெய் ஹெய், அங்கே இருக்க பாரு. எப்பா அப்பா அப்பா, இவளை தனியாக உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொன்னால் அவ்வளோதான் போலையே. பாவம் அவங்க அம்மா, ஒரு நாளாக எப்படி தான் இவளை வச்சு ஹோம்ஒர்க் எழுதுனாலே தெரில. ஒரு நாள் உட்காந்து எழுது. சோத்து முட்டை, சோத்து முட்டை தான். இங்கே என்ன வரும்? நீ அந்த பக்கம் மட்டும் திரும்பின, கண் கண்ணன் நோண்டிடுவேன். இங்கே பார்த்து எழுது, ஈ எழுது. நீ தப்பாகவே எழுதுனாலும் பரவாயில்ல, ஈ எழுது. அப்பா எப்படி தெரியுதுல்ல? அவளுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் அவளுக்கு ஒரு டவுட், இப்படிதான் வருமோ, ஒருவேளை நம்ம தப்பா எழுதிடுவோமோ அப்படின்னு. அதனாலதான் அங்கண்ணா பாக்குற, அங்கண்ணா கேமரால பாக்குறேன். ஓஹோ, கைஸ், இது ஆக்சுவலாக வந்துட்டு படிக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் எதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோன்னா, இந்த அம்மா ஹோம்ஒர்க் எழுதும்போது என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான். நான் உனக்கு டேபிள் எங்கே வச்சு கொடுத்தேன் தெரியுமா? பின்னாடி போ. எவ்வளோ பின்னாடி வச்சு கொடுத்தேன், தள்ளிட்டு தள்ளிட்டு கேமராக்கிட்டே வந்துட்டேன். போதும் போதும் போதும், விட்டுருங்க. பாவமாக மூஞ்சி வச்சு அப்பாவி வேஷம்லாம் போடாத, முறைக்குது. இவன் ஒன்று பண்ணா வினிதா, நான் பார்த்தேன். என்ன பண்ணா தெரியுமா? இதோ இங்கே ஒட்டி வச்சுருக்கோம்ல, அதே காமி. இதை பார்த்து ஈ எழுதுனா, ஊ எழுதுனா, ஏ எழுதுனா, நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு வீடியோவில் காட்டுறேன். கேட்டால் எனக்கு மேம் வந்து போர்டில் எழுதி வைப்பாங்க, எக்ஸாம் அப்போ கூட. ஸோ தெரியலன்னா அவங்க எழுதி வைப்பாங்க, அப்படின்னா நோட்டை பார்த்து எழுதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். அவங்க மேம்கிட்ட போய் நான் நாளைக்கு கேட்க போகிறேன். கேட்டால் நான் குட்டி பாப்பா இல்லை, நாங்கள் குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறா. எங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை, குழந்தைங்க. ஏ, நான் பெரியவள் ஆனா தான் எனக்கு தெரியலன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவ தான் சொன்னான், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. காப்பி அடிச்சதெல்லாம் நீ எனக்கு கட்டமாட்ட சொல்ல. என் பிள்ளைக்கு எவ்வளோ மூளை பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வரணும்னு சொல்லி மைக்கு கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். நடுவில் நாலு நாள் ஸ்கூல் இருக்கு, நாலு அஞ்சு நாள் ஸ்கூல் இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியல. சாட்டர்டே லீவ் விடுவாங்க.
நாக்கு நாக்கு என் பாம்பு மாதிரி தண்ணி பாம்பு மாதிரி வெளியே வெளியே வருது. இவகிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, நான் அது சொல்றேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ இது பாத்தீங்களா, கிரிக்கிட்டு இருக்கலா, இப்ப பாருங்க. அவ எப்ப வந்து கலர் பண்ணாலும் நாக்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பா, தண்ணி பாம்பு மாதிரி. நிஜமாதான். எழுது முடி, லாஸ்ட்ல நம்ம சொல்லலாம் எல்லாருக்கும். ஆ சொல்லிரோமே, லாஸ்ட்ல சொல்லலாம். என்ன இது? அத சொல்றேன் நான் உனக்கே. அப்புறம் சர்ப்ரைஸ். ஆமா சர்ப்ரைஸ் தான். சேமா தாத்தா குஷ் பண்ணியா? ஓ சீட் குத்தனே. गाइस ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டேன். தாத்தா கிண்டிக்கு பர்த்டே, அதனால செலிப்ரேட் பண்ண போறோம். அப்ப டெக்கரேஷன் எல்லாமே நெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் செலிப்ரேஷன். நெக்ஸ்ட் வீடியோனா நாளைக்கு தான் வரும். நாளைக்கு இல்ல, இதுக்கு அடுத்து இந்த வீடியோக்கு அடுத்து வரும். பை பை.